டிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பாடத்தினுடைய கண்டினியூஷனாக சில டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்துட்டு நம்ம அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த தொழில்நுட்பங்கள்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் IVF அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தோம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஒரு டெஸ்ட் டியூப் பேபி எப்படி வந்துட்டு அந்த முறையில் வந்து எப்படி வந்து குழந்தை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜிப்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது தமிழில் கருமுட்டையை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல் அப்படின்னு பேர் தமிழில். அப்போ இந்த டெக்னிக்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜைகோட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜைகோட் அப்படிங்கிறது வந்து மேலில், அதாவது ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமிட்னு சொல்லக்கூடிய ஓவம், இந்த ரெண்டும் வந்து ஃபியூசன் ஆகி உருவாகக்கூடியது நம்ம ஜைகோட்னு சொல்லுவோம், டிப்ளாய்டு செல். அப்போ இந்த ஜைகோட்டை வந்து நாம் பெண்ணினுடைய அண்ட நாளத்துக்குள்ளே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெண்ணினுடைய கலவி கால்வாய் வெஜைனா, இது கழுத்து பகுதி சர்விக்ஸ், இது யூட்ரஸ் கருப்பை, இது ஃபெலோபியன் டியூப், இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஓவரி. ஓகேவா, ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜைகோட்னு சொல்லக்கூடிய கருமுட்டையை பெண்ணினுடைய ஃபெலோபியன் டியூப், தமிழில் வந்து அண்ட நாளத்துக்குள்ளே செலுத்தக்கூடிய இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஜிப்ட் அப்படின்னு பேர், அதாவது ஜைகோ இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ரைட். இப்போ இந்த ஜிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் பிளாக்கேஜ் இன் த ஃபெலோபியன் டியூப் இந்த ஃபீமேல்ஸ். ஸோ பெண்களில் யாருக்காவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து இந்த ஃபெலோபியன் டியூப் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து பிளாக்கேஜாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பிளாக்கேஜ் இந்த ஃபெலோபியன் டியூப் இன்விச் ப்ரிவென்ஸ் த ஃபெர்டிலைசேஷன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஸோ விந்தல்மானது உள்ளே போகும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஓவரிலிருந்து வரக்கூடிய இந்த ஓவமானது அண்டமானது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபெலோபியன் டியூப் வழியே அப்படி நகர்ந்து வந்து இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு இப்படி வரும்பொழுது இதுதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா, அந்த காலத்தில் நடக்கும். அப்போ சில பேருக்கு இங்கே அடைப்பட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு இந்த டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ விச் ப்ரிவென்ஸ் த ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த எக் பை ஸ்பெர்ம், எக் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஓவரி. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபீமேல்னால் இது ஓவரி அண்டகம், இந்த அண்டகத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஓவத்தை தனியாக எடுத்துறாங்க. எக் இஸ் ரிமூவ்டு, எங்கேருந்து ஃப்ரம் த ஓவரி, அண்டகத்துலேருந்து அண்டத்தை தனியாக பிரிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த எக் வித் ஸ்பெர்ம் இஸ் கேரிட் அவுட் சைட் த பாடி IVF. IVF பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த கப்பிள்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெர்ம் தனியாக எடுத்துறோம், ஓவத்தை இது ஸ்பெர்ம் இது ஓவம் தனியாக வந்து எடுத்து ரெண்டே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் டியூப் வந்து அல்லது வந்து ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் வந்து ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஃபெர்டிலைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அவுட் சைட் த பாடி, உடலுக்கு வெளியே வந்து நடக்குது. ஸோ அதுதான் இங்கே IVF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது ரொம்ப முக்கியமானது, இப்போ ஜைகோட் உருவாயிடுச்சு. இந்த ஜைகோட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப் டு 8 கிளாஸ்ட்ரோமியா, வெரி இம்பார்ட்டண்ட்டு. 8 கருக்கோள நிலையில் செல்கள் வந்து இந்த கருமுட்டை மேலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வளர்ச்சி அடையுது. எவ்வளவு அப்படின்னு சொன்னால், செல் டிவிஷனுக்கு வந்து உட்பட்டு, செல் பிரிதல் நிலைக்கு உட்பட்டு 2 செல்லாக, 4 செல்லாக, 8 செல். அப்போ 8 செல்கள் கருக்கோள நிலை இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கிளாஸ்ட்ரோமியஸ். 8 கருக்கோள செல்களின் நிலையை அடைந்தவுடன் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜைகோட் அப் டு 8 பிளாஸ்டோமியஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த ஃபெலோபியன் டியூப். எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபெலோபியன் டியூபுக்கு கொண்டு போகிறாங்க. இதுதான் ஃபெலோபியன் டியூப்னு நான் சொன்னேன். பை எந்த முறையில், அப்போது இந்த விந்து அந்த ரெண்டு இணையுது, இணைஞ்சு எதில் நடக்குது, அவுட் சைட் ஆஃப் த பாடி, இது பெட்ரி டிஸ்ட்லியோ அல்லது வந்து டெஸ்ட்யூப்லேயோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் உருவாகுது. அந்த ஜைகோட் அடுத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, 8 செல்கள், 8 பிளாஸ்டோமியஸ், 8 கருப்பு செல் பிரிதல் நடைபெற்று 8 கருக்கோ 8 செல்கள் அடைந்த அந்த கருக்கோள நிலையில்
இந்த செல்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபெலோபியன் டியூப். இதுதாங்க ரொம்ப முக்கியம். எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபெலோபியன் டியூப்பில் கொண்டு போய் வைக்கிறோம். பை எந்த முறையில்? பை லேப்ராஸ்கோபி. இதுதான் முக்கியம். ஸோ லேப்ராஸ்கோபிக்கு ஒரு ஊசி மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லேப்ராஸ்கோபிக் முறையில் அந்த நாளத்தில் கொண்டு போய் செலுத்திடலாம். இட் கண்டினியூஸ். அது பிறகு என்ன ஆகும்னா நேச்சுரல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த செல்கள் அப்படியே அந்த நாளத்தில் வந்துட்டு அப்படியே நகர்ந்து வந்துடும் டிவிஷன்ஸ். ஸோ தொடர்ந்து வந்து செல் பிரிதல் வந்து நடைபெற்று அந்த தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சியானது நடைபெறும். வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் வந்து யூட்ரஸ். ஸோ யூட்ரஸில் இந்த பகுதி வந்து எண்டோமெட்ரியங்கிறது தெரியும். ஸோ எண்டோமெட்ரியத்தில் தான் வந்து கரு பதிவுகள் வந்து நடைபெறும். ஸோ அதுக்கப்புறம் கரு வளர்ச்சியானது தொடர்ந்து நடைபெறும். ஸோ இந்த முறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜிஃப்ட், ஜைகோட், இன்ட்ரா ஃபெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஐயூடி அப்படின்னு சொல்கிறது. தமிழில் கருப்பை உள் இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஐவிஎஃப் மாதிரியே தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் எம்பியோ வித் மோர் தேன் 8 பிளாஸ்டோமியஸ். இதாங்க ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டு நல்லா கவனிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் 8 பிளாஸ்டோமியர், அதாவது வந்து விந்தனமும் அண்டமும் இணையுது, ஜைகோட்டூப் ஆகுது. அடுத்து வந்து 8 கருக்கோள செல்கள் நிலையில் நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபெலோபியன் டியூப்லேயோ அல்லது வந்து யூட்ரஸ்லேயோ உள்ள செலுத்தணும்னு சொன்னோம். இது ஃபெலோபியன் டியூப்பில் வந்து செலுத்தணும்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 8 கருக்கோள நிலை செல்களுக்கு மேலே, அதுதான் பாயிண்ட்டு. எம்பிரியோ இஸ் இன்சர்டட் வித் மோர் தேன் 8 பிளாஸ்டோமியஸ். ஸோ 8 மேலே அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 16, 32, 64. ஸோ இந்த மாதிரி 8 கருக்கோள செல்களுக்கு மேலே உருவான அந்த கருக்கோள செல்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இஸ் இன்சர்டட் இன் டு த எதுக்குள்ள, யூட்ரஸ்க்குள்ள. ஸோ கருப்பைக்குள்ளே வந்து உள்ளே செலுத்திட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இது போயிட்டு இது இங்கே கருவானது வந்து பதிஞ்சிடும் எண்டோமெட்ரியத்தில், யூட்ரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தில். தென் அதுக்கப்புறம் கருவனுடைய வளர்ச்சியானது தொடர்ந்து நடைபெறும், ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து நடைபெறும். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தோம்னா மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர்ஸ் உள்ள செல்களை இது கலவி கால்வார். இது வந்துட்டு நெங்கிஸ் வெஜைனா. ஸோ இது சர்விக்ஸ், கருப்பையினுடைய கழுத்து பகுதி. இது யூட்ரஸ், கருப்பை, இது ஓவரி. ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இன்ட்ராயூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர்ஸ், 8 கருப்போட செல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செல்களை நம்ம யூட்ரஸ் உள்ளே போயிட்டு இன்சர்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக் வெரி இம்பார்ட்டண்ட், ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறது, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதாவது தமிழில் அண்டத்தினுடைய சைட்டோபிளாஸத்திற்குள்ளாக, சைட்டோபிளாஸத்தினுள் விந்து செல்களை வந்து நுழைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெர்ம் கெனாட் பென்ட்ரேட் டு த அவுட்டர் லேயர் ஆஃப் த அவுட்டர் லேயர் ஃபார் அ வெரைட்டி ஆஃப் ரீசன். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்தீங்க. ஸோ இது வந்து ஓவம், ரைட். ஸோ இது வந்து ஸ்பெர்ம். இப்போ இந்த மேல் கேமெட் ஸ்பெர்ம் வந்துட்டு இந்த அண்டத்தின் உள்ள வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் உள்ள நுழையணும், ஃபியூசன் ஆகணும். ஃபியூசன் ஆனால் ரெண்டு வந்து இணைஞ்சுதுன்னு சொன்னால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும், ஜோனா ரேடியேட்டா, கரோனா ரேடியேட்டா, ஜோனா பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபெர்டிலைசேஷன் ஆனது நடைபெறாது. அப்போ சம்டைம்ஸ் த ஸ்பெர்ம் கேன் நாட் பெனிட்ரேட், உள்ளே வந்து போக முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவுட்டர் லேயர் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ். ஸோ அண்டத்தை சுற்றி பல்வேறு உறைகள் காணப்படுவதன் காரணமாக ஆணினுடைய இனசெல்னு சொல்லக்கூடிய விந்து செல்லானது அண்ட செல்லை வந்து துளைத்து உள்ளே செல்ல முடிவதில்லை. அப்போ அந்த மாதிரி டைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாங்க, ஐசிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர் லேயர் மேபி திக், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வெளிப்புற உரையானது வந்து பார்த்தோம்னு சொன்னால் திக்காக இருக்கிறதுனாலையோ அல்லது ஹார்டாக இருக்கிறதுனாலையோ அல்லது வந்து மீ அனேபிள் டு ஸ்விம், அப்போ இந்த கடினமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆணினுடைய விந்தணுவானது இந்த உரையை வந்து துளைத்து கொண்டு அந்த சைட்டோபிளாஸ்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இங்கே நியூக்ளியஸ்குள்ளே வந்து என்ன பண்ண முடியதில்லை அப்படின்னு சொன்னால் உள்ள பெனிஃபிட் ஆக முடியதில்லை. மேபி திக் ஆர் மேபி ஹார்ட் ஆர்
அனேபிள் டு ஸ்விம், உள்ளே வந்து நீந்தி செல்ல முடியவில்லை. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த டெக்னிக் வந்து செய்கிறாங்க. ஐசிஎஸ் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் கேன் பி டன் அலாங் வித் எதோட அப்படின்னு சொன்னால் ஐவிஎஃப். அப்போ ஐவிஎஃப் முறை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அலாங் வித் ஐவிஎஃபோட தான் இந்த டெக்னிக் வந்து செய்கிறாங்க. ஸோ ஐசிஎஸ்ஐ கேன் பி டன் அலாங் வித் ஐவிஎஃப். எது அப்போ அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டு ஃபெர்டிலைஸ் த எக். ஸோ அண்டத்தை வந்து கருவுரை செய்ய முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஸ்பெர்ம் இஸ் இன்ஜெக்டட் இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவம். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு வெஜைனா, சர்விக்ஸ், எண்டோமெட்ரியம், யூட்ரஸ். ஸோ இது வந்துட்டு ஓவரி. ஸோ ஓவரிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்டத்தை வந்து எடுத்தாச்சு, அண்ட செல், ஃபீமேல் கேமிட். ஸோ இது வந்துட்டு கல்ச்சர் மீடியம். ஸோ அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஒரு மைக்ரோ பிப்பட் இன்ஜெக்ஷன் மூலமாக இது எல்லாமே வந்துட்டு லேபில் தான் வந்து செய்யக்கூடியது. ஸோ லேபில் மைக்ரோஸ்கோப் மூலமாக, ஏன்னா நம்ம அண்ட செல்லு இன்செல்லி வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மைக்ரோ பிப்பட் இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரே ஒரு விந்தணுவை எடுத்து இந்த அண்டத்தினுடைய சைட்டோபிளாஸ்மிக்ல படத்தை நல்லா பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எடுத்துகிட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இது ஃபீமேல் எக்கு, ரைட், ஃபீமேல் செல் கேமிட். ஸோ இது வந்துட்டு உள்ளே வந்து சைட்டோபிளாசம். ஸோ இந்த பெண்ணினுடைய அண்ட செல்லினுடைய சைட்டோபிளாசத்திற்குள் இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு விந்தன்மை வந்து ஒரு குவிய புள்ளியில் வந்து என்ன பண்ணலாம், ஃபோக்கல் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதன் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உள்ளே செலுத்தியாச்சு. ஸோ இதுதான் இந்த முறை. ஸோ செலுத்தின பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தென் ஸ்பெர்ம் ஹேஸ் டு நேச்சுரலி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பென்ட்ரேட் வரியாகுது. ஸோ உள்ளே போயிட்டு அடுத்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்துட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜைகோட்டை, அடுத்து ரொம்ப முக்கியம், ஸோ ஃபியூஷன் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் வந்து செல் டிவிஷன் நடக்கும். ஸோ ரெண்டு செல், நாலு செல், எட்டு செல் ஆக இப்படி பெரிய உடலும். இதில் ரொம்ப முக்கியம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பிளாஸ்டோமியஸ், எட்டு கருக்குழல் செல்கள் வந்து அடைந்த உடனேயே இந்த ஜைகோட்டை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எம்பிரியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கலவி கால்வாயின் வழியாக ஒரு ரஜைனா மூலமாக கருப்பைக்குள்ளே உள்ள செலுத்திடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு நேச்சுரலாக வந்து கருவானது வந்து வளரும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஐசிஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்மென்டேஷன் மூலமாக கருவுறுதலுடைய வீதம் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொன்னால் 100% 75-85% வந்துட்டு தான் கருவுறுதல் வீதம் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டெக்னிக் வந்து ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்மென்டேஷன். ரிமைனிங் டெக்னிக்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.